கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்டத்தில் தொழில்துறையினர் கதவடைப்பு போராட்டம், 63,000 நிறுவனங்கள் மூடல். முதல்வருக்கு மின்சார வாரிய மின்சார அமைச்சருக்கும் வைக்கிறோம். முதல் கண் என்னன்னா, குறு சிறு தொழில் நிறுவனங்களுக்கு புதிதாக விதிக்கப்பட்டுள்ள உச்சகட்ட பயன்பாட்டு நேர மின் கட்டணத்தை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கடந்த ஓராண்டாக தமிழக அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். அதனைத் தொடர்ந்து அரசு நடவடிக்கை எடுக்காத நிலையில் தமிழகம் முழுவதும் 3.2 லட்சம் தொழில் நிறுவனங்களும், கோவையில் 30,000 நிறுவனங்கள் உட்பட திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களில் 63,000 MSME தொழில் நிறுவனங்கள் கதவடைப்பு போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். இப்போ 1-12 கிலோவாட்டுக்குள்ளே இருக்கிற, அதாவது 3A அப்படின்னு 3A 3B கொடுத்துருக்காங்க. அதை வந்து 3A1 கேட்குறோம். அது வந்து நிலை கட்டணம் வந்து அதில் வந்து 20 ரூபாய் தான். அந்த தொழில்துறையினர் கதவடைப்பு போராட்டம் காரணமாக மாநிலம் முழுவதும் ₹1,500 கோடி வருவாய் இழப்பு மற்றும் 3 கோடி தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 90% மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம இதுக்கு கீழே வருதுங்க, மைக்ரோவில் வருது. அப்போ வந்து நம்ம குறைஞ்ச பவரில் உபயோகப்படுத்துகிறவங்களுக்கு முதற்கண் வீட்டிலலாம் ஒரு சின்ன லேத்து வச்சு ஓட்டிகிட்ருப்பாங்க, ஒரு 2 லேத்து 4 லேத்து வச்சு ஓட்டிகிட்ருப்பாங்க. அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாது.